ஹை நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விபின். நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். அது ஸோ நண்பா, நம்ம பப்ஜி மொபைலில் 0.17 அப்டேட்க்கு அப்புறம் க்ரூ சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல் க்ரூவை வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு இனிமேல் வந்து க்ரூ சேலஞ்ச் வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து வெரிஃபை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 30 க்ரூ பாயிண்ட்டும் அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைமுக்கான ஒரு டைட்டிலும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதே வந்து எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படின்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பா, அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் க்ரூ சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் பக்கத்துலேயும் ஸோ ஒரு ட்ராஃபி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து கிளிக் பண்ணும்போது ஸோ அதுக்குள்ளாடி வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதில் வந்து க்ரூ சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த க்ரூ சேலஞ்சில் வந்து லாஸ்ட் சீசனில் வந்து யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் வந்து காமிக்கும். அந்த ரிசல்ட் மட்டும்தான் வந்து காமிக்கும், வேறு எதுவும் வந்து காமிக்காது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. அண்ட் பேக் வந்துட்டு உங்களோட செட்டிங்ஸ் இருக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும். அண்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் க்ரூ சேலஞ்சோட ஃபுல் A to Z மெனுவே வந்து இங்கே தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த க்ரூ ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரூ வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே ஒரு ஃபியூச்சரே உங்களுக்கு இருந்திருக்காது. அண்ட் இப்போ வந்து இது எதுக்காக கொண்டதுக்காக அப்படின்னா ஸோ இந்த க்ரூ சேலஞ்சில் வந்து நேரமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணதுக்காக தான் ஸோ இந்த சீட்டர்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணதுக்காக தான் ஸோ இந்த க்ரூ வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நீங்கள் மட்டும் வந்து வெரிஃபை பண்ண போகிறது ஸோ உங்கள் க்ரூவில் இருக்கிற ஆல் மெம்பர் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் ஸோ இனிமேல் வந்து உங்களால் க்ரூ சேலஞ்ச் வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணதும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அண்ட் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ரேட்டிங்கை வச்சு ஸோ உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதை வந்து கலெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த க்ரூ வெரிஃபைல வந்து கிளிக் பண்ணிடுங்க வெரிஃபிகேஷன்லாம். அண்ட் கிளிக் பண்ணும்போதும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கெட் வெரிஃபைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 இது கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 ஃபியூச்சர்ஸ் இல்லை ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் நெட்ஒர்க்கில் ஸோ உங்களோட பப்ஜி ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கணும். வந்து கெஸ்ட் ஐடியில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் வந்து க்ரூ சேலஞ்ச் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் நெட்ஒர்க்கில் வந்து லிங்க் பண்ணியே இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செகண்ட் ஒரு அக்கௌண்ட்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் சோசியல் நெட்ஒர்க்கில் வேறு ஏதாவது. நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளே கேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ட்விட்டர் அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீ எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஸோ நான் ஒருபடி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து மெயின் மெனு வந்துட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு ஸோ இங்கே பேசிக்கில் வரும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் அப்படின்ற எனக்கு மேலே வந்து ரெண்டு அக்கௌண்ட் வந்து நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே கேம். அண்ட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் காமிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ளஸில் வந்து கிளிக் பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர் அண்ட் ப்ளே கேம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டை எந்த சோசியல் நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ லிங்க் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதோட வந்து உங்களுக்கு ரெண்டு சோசியல் நெட்ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு வாட்டி ஷோ பண்ணுறேன். அண்ட் க்ரூ வெரிஃபிகேஷன் ஓகே கெட் வெரிஃபைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சீசனில் கண்டிப்பாக வந்து பிளாட்டினம் டியர் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கு வந்து 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 பாயிண்ட் கொடுக்காங்க நீங்கள் வந்து டைமண்ட் டியர். ஸோ இது வந்து நீங்கள் சீசன் 12 தான் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து எந்த சீசனில் வந்து நீங்கள் ரீச் பண்ணாலும் ஒன்றும் பரவாயில்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து க்ரௌன் ரீச் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 50 பாயிண்ட் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஏஸ் ரீச் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த டிக் மார்க்லாம் வந்து காமிக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் 100 மேட்ச் நீங்கள் வந்து கிளாசிக் மேட்ச் வந்து 100 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் எனக்கு வந்து 48 காமிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 பாயிண்ட் கொடுப்பாங்க 200 மேட்ச் கிளாசிக் மேட்ச் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 300 மேட்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 30 பாயிண்ட் அந்த ரேட்டிங் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் இவ்வளோ அந்த வெரிஃபை கம்ப்ளீட் பண்ணாதான் ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து க்ரூ சேலஞ்ச் வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து உங்களால் வந்து ஷோ பார்க்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 210 பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட் ரேட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் எங்களுக்கு காமிக்குது. ஸோ இதில் வந்து 210 பாயிண்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயான ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க ஸோ 7 டேஸ்க்காக. அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 120 பாயிண்ட் இந்த மாதிரி வந்து ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கிரேட் பி க்ரூ அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 160 பாயிண்ட் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கிரேட் ஏ க்ரூ அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. இல்லை வந்து 180 ரேட்டிங் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கிரேட் எஸ் க்ரூ அப்படின்ற ஒரு டைட்டிலும் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான், ஜஸ்ட் வந்து லிமிட்டட் டைமுக்காக ஒரு 7 டேஸ்க்காக தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீக்லி வந்து கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் டைட்டில் கிடையாது. அண்ட் இந்த க்ரூ காயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து இந்த
தேர்ட்டி காயின் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அண்டு ஸோ அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த டைட்டில் கலெக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர். ஸோ கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணிடுங்க. ஃப்ரீ சேலஞ்ச் வந்து நீங்கள் நேரமே ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏ டு செட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ நண்பா இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.